மன்னாரில் இருவறு சந்தர்ப்பங்களில் பதினாறு கிலோ கேரள கஞ்சா பொதிகளுடன் இரு சந்திக நபர்கள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாவட்ட போலீஸ் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை தொடர்ந்து நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மென்னார் கொன்வென் வீதி மற்றும் மென்னார் தலைமன்னாள் பிரதான வீதியில் உள்ள விசேட அதிரடிப்படி முகாமிற்கு அருகாமைகள் வைத்து இருவறு சந்தர்ப்பங்களில் பதினாறு கிலோ கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அதன் அடிப்படையில் மென்னார் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கான்வென்ட் வீதி மற்றும் மென்னார் தலைமன்னார் வீதியில் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போது மென்னார் ஜேஆர்எஸ் வீட்டுத் திட்டம்டையைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது நபரிடமிருந்து ஆறு கிலோ முப்பது கிராம் கேரள கஞ்சாவும் அதனைத் தொடர்ந்து கட்டுக்காரன் குடியிருப்பைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயது நபரிடமிருந்து தலைமன்னார் வீதியில் கெப் வாகனத்தில் பத்து கிலோ அறுபது கிராம் கேரள கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டுள்ளது மென்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தர் துல்சாம் நாகவத்தவின் பணிப்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரி ஆர் எம் ரத்நாயக்கவின் வழிகாட்டுதலில் போலீஸ் சாஜன் ரத்ன மணல தலைமையிலான போலீஸ் குழுவினர் அப்பகுதியில் கேரள கஞ்சாவை கைப்பற்றியதுடன் சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளார்கள் இச்சந்தைக நபர்களிடம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின் கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சா மற்றும் சந்தேக நபர்கள் வாகனங்கள் என்பன நென்னா நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது